हेलो फ्रेंड्स वेलकम टू सुपर टू प्रोमो इनके पाक नम्बर पाकपो वीडियो वह सिंपलान रेसिपी वीडियो दाँमे नरे रेसीपीजा सुल्हे आलवली कड़ी वेग वो सब पे यूस्फुलाको नानूमें इतना कत रीसंटा आलवली कड़ वे रोम रेरा क्या मटोलियाँ नरेजी ना वाश् पड़ी एल नमो கிழங்கு இந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதனால் வாஷ் பண்ணி மண் இல்லாமல் எடுத்தாச்சு. ஸோ கையில் பாருங்கள் சுத்தமாக மண் வரல. அதனால் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு கட்டரில் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸாக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வச்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் திக்னஸ்ஸு. ஸோ இதேமாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இன்னும் ஒரு டிப் என்னென்னா, நான் வேக வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் வந்து வேறு ஒரு வீடியோ பார்த்தா இட்லி குக்கரில் வச்சு. ஆக்சுவலாக நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே கூட வெந்துடும். குக்கரில் வச்சு அந்த ஸ்ட்ரீமில் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு சான்சஸ் நிறையா. ஸோ நான் வந்து இட்லி குக்கரில் தான் வச்சேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே ஆச்சு வேகிறதுக்கு. ஸோ கீழே தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் லைட்டாக சால்ட் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். பட் நான் சால்ட் ஆட் பண்ணலை. பாருங்கள் இந்த லைட்டாக தோல் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா. அடிக்கடி திறந்து பார்த்துட்டு தோல் உறிஞ்சி வர டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோல் உறிஞ்சி வரலைன்னா கூட ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த தோலை கீறி விட்டு பார்த்தா கொஞ்சம் உறிஞ்சி வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே உறிஞ்சி வருதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு சைட் கிள்ளி விட்டால் அக்ஸ்ட்ரா சூடாக இருக்குது வெளியே எடுத்த உடனே. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே எடுத்த உடனே அப்படியே உரிச்சிட்டோன்னா சூப்பராக உறிஞ்சிருது பாருங்கள். அண்ட் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே உரியுது. இதுவாக கொஞ்சம் சூடாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ் இது. ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். அண்ட் இதுவே கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வேக வச்சதை துருவிட்டு அப்படியே நம்ம பொரியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இருக்கோன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை ஃப்ரம் அம்ரிதா.